இன்றைய நற்செய்தி. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46-52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது, திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவர் இயேசுவிடத்திலே, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி, மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டுகிறார், ஜெபம் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுவதிலிருந்து தெரிகிறது, அவர் ஏற்கனவே பார்வையோடு இருந்தவர் அதை இழந்திருக்கிறார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார். பார்வையை இழந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதற்கு முன்பாக இந்த அழகான உலகத்தை பார்த்த நபர் இதோ இப்பொழுது திடீரென்று பார்வை இழந்து விட்டார். இனி எதையும் பார்க்க முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியாது. உழைத்து உண்ண முடியாத ஒரு நிலை. எனவே அவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இதோ இன்று நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், இந்த இயற்கையை பார்க்கிறோம். கடவுள் நமக்கு கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார், காதுகளை கொடுத்திருக்கிறார், செவித்திறனை கொடுத்திருக்கிறார், பேசும் திறனை கொடுத்திருக்கிறார், நடக்கும் திறனை கொடுத்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதோ நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இதோ என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை என்று நாம் அழுது புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்கள். நம்மால் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது, நடக்க முடிகிறது. இவ்வளவு ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்துவிட்டு நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை குறித்து நாம் அழுது புலம்பி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
அமன்பிற்குரியவர்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள். பார்வையை இழந்த ஒரு மனிதனுக்குத்தான் தெரியும் இந்த பார்வையினுடைய, இந்த கண்களினுடைய அருமை. இதோ இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஆனால் அதனுடைய மேன்மை நமக்கு புரியவில்லை, நாம் அதை உணரவில்லை. இன்னும் சிறப்பாக இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம், மிக சிறிய வயதிலேயே நாம் நம்முடைய கண்களை கெடுத்து விடுகிறோம், பார்வையை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கண்களை, நம்முடைய உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு உரிய மதிப்பு அளித்து உடற்பயிற்சி செய்து நம்முடைய உடலை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்கள் குறிப்பாக இரவு நேரங்களிலே அதிகமான வெளிச்சத்தோடு அலைபேசிகளை பார்க்கிறார்கள். இன்னுமாக அதிக வெளிச்சமான ஒளிகளை பார்த்து கண்களை கெடுத்து கொள்கிறார்கள். சரியான ஓய்வு கொடுக்காமல், சரியான தூக்கம் இல்லாமல் கண்களை, உடலை கெடுத்து கொள்கிறார்கள். இன்னுமாக அந்த உடலின் மீது அக்கறை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக மது போதைக்கு அடிமையாகி உடலிலே நோயை வருவிக்கிறார்கள். இந்த நோய்களின் தாக்கமாக உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. இதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய உடலின் மீது அக்கறை கொண்டு உடற்பயிற்சி செய்து நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் ஆரோக்கியமாய் வைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்கிறோம், ஆண்டவரே என் நோயை நீக்கும் என்று. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் அதே வேளையிலே நாம் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே நல்ல உடற்பயிற்சி செய்து நோயின்றி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கான நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதோ இந்த நாளிலே பார்வையை இழந்த அந்த நபர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே, இயேசுவே தாவீதின் மகனே என்று சொல்லி ஜெபம் செய்தார். நாமும் ஆண்டவர் இயேசுவை நம்புவோம். இயேசுவே தாவீதின் மகனே, வாக்களிக்கப்பட்டவரே, தாவீதின் ஊரில் பிறந்தவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும், எங்களை ஆசீர்வதிக்க வாரும், நாங்கள் பார்வை பெறும்படியாய் எங்களை ஆசீர்வதி. இன்னும் ஒரு ஆழமான சிந்தனை, நாம் ஒவ்வொருவருமே பார்க்கிறோம், அநீதிகளை பார்க்கிறோம், அக்கிரமங்களை பார்க்கிறோம், ஆனாலும் கண்ணிருந்தும் பார்வை இழந்தவர் போல கண்டும் காணாமலும் செல்கிறோம். நாம் பார்வை பெற வேண்டும், அநீதிக்கு எதிராய் குரல் கொடுக்க வேண்டும், நீதிக்கு சான்று பகர வேண்டும். அந்த பார்வையும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய உடலை நாம் கவனித்துக் கொள்வோம், மீண்டும் பார்வை பெற்று நீதிக்கு குரல் கொடுப்போம். ஆண்டவரே தாவீதின் மகனே என்று ஜெபிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், நீரே இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும். இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம், நடக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த இந்த அருள் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னுமாக இந்த குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து இவர்களை வழிநடத்துவீராக.
நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலும் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், சண்டைகள், உறவு சிக்கல்கள், சந்தேகங்கள், குடி நோய்கள், ஆண்டவரே இவற்றிலிருந்தெல்லாம் இந்த குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும், குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியாய், உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் வழி நடத்துவீராக. இதோ இந்த நம்பிக்கையோடு இந்த ஜப வேளையில இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடு ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் வேதனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்கள் துயரங்களை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று சொன்னவர், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவர்கள் துயரங்களை மகிழ்ச்சியை மாற்றி தாரும். எங்கள் சுமைகளை சுமப்பதற்கான வலிமையை, இளைப்பாறுதலை நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். அன்று எலிசபெத் அம்மாளை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, நீரே ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எந்த விபத்தும் நேராதபடியாய் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.